கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அழைக்கப்பட்டு கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணை இல்லாத நாமத்தினாலே அன்பையும் சமாதானத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான கடவுளுடைய திருச்சபையானோரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் நாட்களை நாம் இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை, ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் நினைவு கூர்ந்து அதன் அடிப்படையிலே நம்முடைய உயிர்த்தெழுதல், இந்த உலகத்தினுடைய உயிர்த்தெழுதலின் காரியங்களை குறித்தும், பிதாவாகிய தேவனுடைய வல்லமையை குறித்தும், ஆண்டவருடைய திருப்பாடுகளின் தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதன் அடிப்படையிலே இன்றைய வியாழன் வேதப்பாட நிகழ்ச்சியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னால் அவர் காட்சி கொடுத்த காரியங்களை குறித்து, அதனுடைய காட்சிகளை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் காட்சிகள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் ஆண்டவர் யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்தார், எப்படி காட்சி கொடுத்தார், அவருடைய சரீரம் எப்படி இருந்தது என்கிற காரியங்களை குறித்து, இந்த வேதாகமத்தினுடைய அதிசயங்களின் காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாமா? அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவினுடைய அடிச்சுவடை பின்பற்றி வாழ்கிற வளர்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்பது மிக மிக முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் வீணாக இருக்கும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் எழுதப்பட்ட நிருபத்தினே 15:14 அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 15:14, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வீணாய் போகும், உங்கள் விசுவாசமும் விருது அல்லது வீணாக போகும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. சரிங்களா? கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கேட்டிருப்பார்களே. 17:18 கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும், நீங்கள் இன்னும் பாவங்களிலே இருப்பீர்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கேட்டிருப்பார்களே என்று வேத வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவினுடைய பிறப்பு எவ்வளவு முக்கியமோ, கிறிஸ்துவனுடைய மரணம் எந்த அளவுக்கு மிக முக்கியமோ, அதை காட்டிலும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்பது மிக முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மாத்திரமே உலகத்திலே, இந்த உலகத்திலே வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து வளர்ந்த மரித்து போன அடக்கம் செய்யப்பட்ட அத்தனை கல்லறைகளிலும் வித்தியாசப்படுத்துகிற ஒரே கல்லறை கிறிஸ்து இயேசுனுடைய கல்லறை. அந்த கல்லறை மாத்திரமே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, மற்ற எல்லா கல்லறைகளும் உலகத்திலே மூடப்பட்டிருக்கிறதாக நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மிக முக்கியம். கிறிஸ்து ஒருவேளை உயிர்த்தெழாவிட்டால் நாம் மற்ற புறஜாதி தெய்வங்களைப் போல, அல்லது புறஜாதி அல்லது ஒரு வெற்றி வீரர்களைப் போல, அல்லது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு தலைவர்களைப் போல, அந்த உலகத்திலே வாழ்ந்த பெருந்தலைவர்களைப் போல கூட இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் என்று இந்த உலகம் நம்பியிருக்கும். ஏன், நாம் கூட நம்பியிருக்கலாம். ஆனால் நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மேலே, கடவுளின் மேலே, வேத வசனங்களின் மேலே பெருகுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரமான செயல் என்று இந்த ரெசரக்ஷன் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம சொல்லலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய விசுவாசத்தின் ஆணிவேராக இருக்கிறதாக வேத வசனங்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஆகையால் இந்த உயிர்த்தெழுதலின் காரியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வது மிக நல்லது. அதனுடைய ஆழங்களை நாம் புரிந்து கொள்வது நல்லது. அதன் அடிப்படையிலே நமக்கு நன்றாக தெரியும், கடந்த பாடங்களிலே கூட நாம் நிசான் 14 மகத்துவங்களை, முக்கியத்துவங்களை குறித்து பல பாடங்களாக நாம் தியானித்து வந்தோம். நிசான் 14 என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மரித்த நாள் என்கிற ஒரு காரியங்களை புதிதாக அறிந்து கொண்டவர்கள் எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கு சொன்னதை வச்சு நாங்கள் கற்றுக்கொண்டோம், தெரிந்து கொண்டோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நிசான் 14 7வது ஜாமம், ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம், கடந்த பாடத்தில் நம்ம அதை பார்த்தோம். 7வது ஜாமம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் மதியம் 3 மணி வரை, மாலை மதியம் 3 மணி வரை 7வது ஜாமம். 8வது ஜாமம் என்பது மதியம் 3 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை 8வது ஜாமம். வேத புத்தகத்தின் அடிப்படையில், இஸ்ரேலுடைய அந்த நாள் கணக்கின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அப்படி. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிசான் மாதம் 14 மதியம் 3 மணி அளவிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார், அவர் இறக்கிறார். அதற்கு பின்பதாக இந்த 8வது ஜாமத்திலே நடந்தது என்ன?
8 ஜாமத்திலே அவரை அவசர அவசரமாக அடக்கம் செய்கிறார்கள். ஏனென்றால் அடுத்த நாள் சனிக்கிழமை பெரிய ஓய்வு நாள் என்றெல்லாம் வேத புத்தகத்தில் நம்ம வாசித்திருக்கக்கூடும். ஓய்வு நாள், பெரிய ஓய்வு நாள், சாபத் டே, கிரேட் சாபத் டே என்று சொல்வார்கள். பஸ்காவின் காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். புளிப்பில்லாத அப்ப திருவிழா, 7 பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி திருவிழாக்களை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அதனால்தான் வேத வசனத்தின் அடிப்படையில் அங்கே மரணங்கள் சிலுவையிலே வந்து சரீரங்கள் தொங்கக்கூடாது என்று பிலாத்துவிடம் சென்று அவர்கள் அந்த இராணுவ வீரர்கள் போர் சேவகர் ரோம போர் சேவகர்கள் அனுமதி வாங்கி கொண்டு வருகிறார்கள் என்று யோவான் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படி வாங்கி கொண்டு வரும் பொழுது அவர்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார் என்பதை பார்த்துவிட்டு அவருடைய எலும்புகளில் ஒன்றையும் முறிக்காமல் செல்கிறார்கள். ஆனால் அதே வேளையிலே அவருக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சிலுவையிலே அடிக்கப்பட்ட கள்ளர்கள் வந்து அவர்கள் உயிரோடு இருப்பதை பார்த்து அவர்கள் முழங்கால்களை உடைத்து அவர்களுடைய இரத்தம் எல்லாம் வடிய அதன் மூலமாக மரணத்தை வேகமாக அவர்கள் தழுவத்தக்கதான காரியங்களை அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். ஆண்டவர் ஏற்கனவே மரித்து விட்டார். ஆகையில் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படாமல் அவர்கள் விட்டு செல்கிறார்கள். அவரை சிலுவையிலிருந்து இறக்குகிறார்கள். அவருடைய உறவினர்கள், அவருடைய சீடர்கள், தாய் மரியாள் எல்லோரும் இருந்து அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவருடைய கல்லறையிலே அவரை அடக்கம் செய்கிறார்கள். இது 8 ஜாமத்திலே நடந்த நிகழ்ச்சி. வெகு வேகமாக அடக்கம் செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏறக்குறைய ஒரு 3 அளவில் அவர் இறந்தார் என்று சொன்னால் 4-5 இதெல்லாம் நடந்திருக்க வேண்டும். ஏன்னா அடுத்த நாள் மாலை 6 அடுத்த நாள் ஆரம்பிக்கிறது. இஸ்ரேலுடைய கணக்கின் அடிப்படையில் மாலை 6 ஒரு நாள் ஆரம்பிக்கிறது என்று ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அது வேகு வேகமாக அவர்கள் அந்த அடக்க ஆராதனைக்கான காரியங்கள் எதையுமே அவர்கள் ஏற்பாடு செய்யாதபடி, நேரம் இல்லாதபடி அவசர அவசரமாக அவர்கள் அடக்கம் செய்கிறார்கள். வெள்ளிக்கிழமை மீசான் 14 அடக்கம் செய்யப்பட்டார். அடுத்த நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள், அதற்கு பின் பெரிய ஓய்வு நாள். அதனால் வெளியிலே வரக்கூடாது, சாபத் டே என்பதனால் வெளியே வரக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. ஸோ அதனால் அந்த நேரத்தில் சீஷர்கள் எல்லோரும் அவர்கள் எருசலேமிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெத்தானியாலும் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை 3 அதிகாலையிலே அந்த ஓய்வு நாள் முடிந்த உடனே சீஷர்கள் எல்லோரும் கல்லறைக்கு செல்கிறார்கள். பெண்கள் எல்லாம், ஸ்திரீகள்லாம், ஆண்டவரை நேசித்த பெண்கள்லாம் கல்லறைக்கு சென்று ஆண்டவரை அடக்கம் செய்யப்பட்ட அந்த காரியங்கள், தைலம் பூசுகிற காரியங்கள், ஆராதனை முறைகளை அவர்கள் சரியாக செய்வதற்காக அவர்கள் வெகு வேகமாக போகிறார்கள் என்றெல்லாம் நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஸோ அப்படி வாசிக்கும் பொழுது அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் மத்தேயு நற்செய்தி 28:15 அடிப்படையிலே அவருடைய சரீரம் திருடப்பட்டது என்று சொல்லி ஒரு செய்தி ரோம போர் சேவகர்களாலும் மத குருமார்களாலும் பரப்பப்படுகிறது. ஆண்டவருடைய சரீரம் திருடப்பட்டது என்கிற ஒரு காரியங்களை குறித்து அது இன்றளவும் இஸ்ரேலர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று மத்தேயு 28:15 நாம் அதை வாசிக்க முடியும் பிரியமானவர்களே. ஸோ அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிசான் 14 அடிக்கப்படுகிறார். 3 அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்கிற காரியத்தை நாம் வேதவசனத்தில் இப்பொழுது அறிந்து கொண்டோம். ஆனால் அப்பொழுது அவருடைய சீஷர்களும் அவருடைய நலம் விரும்பிகளும் அப்பொழுது அவர் அதை நம்ப முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சென்றபோது தான், அந்த கல்லறைக்கு வேகமாக ஓடும்போது தான் அவர்கள் அந்த உயிர்த்தெழுதலின் காரியங்களை, அனுபவங்களை அவர்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று வேதத்தில் பல இடங்களில் வாசிக்கும். சரி, இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாக ஆரம்பிக்கிறார். எத்தனை முறை வேத புத்தகத்தில் 4 நற்செய்தி நூல்களிலும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏறக்குறைய 10 அவர் தரிசனமானார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தரிசனமானார் என்று ஒரு கணக்கு நம்ம சொல்ல முடியும். இதற்கு அதிகமாக சொல்வாரும் உண்டு. ரெப்பட்டிஷன் என்று சொல்லுகிற விதத்தில் ஒரு முறை சொல்லப்பட்டதே மறுபறையும் வேற ஒரு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்களும் உண்டு. ஆனால் ஒரு கணக்குக்காக நம்ம ஒரு 10 என்று சொல்லி நம்ம வந்து பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிறை நம்ம அதை வைக்கிறோம். அதில் 7 தன்னுடைய சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும், மீதி 3 அப்போஸ்தலர்கள் அல்லாத மற்றவர்களுக்கும் ஆண்டவர் காட்சி கொடுத்ததாக நாம் வேத புத்தகத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த 7 + 3 என்பது நம்ம ஏற்கனவே எங்கே பார்த்துருக்கிறோம்னா யோபுவினுடைய குழந்தைகளை குறித்து. யோபுவினுடைய பிள்ளைகள் 7 3 பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த எண்களை
இங்கே நினைவுபடுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு காட்சி கொடுக்கவில்லை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் தான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கோ மத குருமார்களுக்கோ பிலாத்துவுக்கோ ஏரோதுக்கோ ஏன் காட்சி கொடுக்கவில்லை என்று சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். எல்லாருக்கும் காட்சி கொடுத்தா ஒருவேளை அவர் உலகமே நம்பி இருக்குமே என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி கொடுத்தார், தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி கொடுத்தார் என்பது மிக முக்கியமானது. ஏன் என்று சொன்னால் மூன்று விதமான காரணங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி நூல் 24:45-49 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால், முதலிலே அவர்களை பலப்படுத்துவதற்காக, வேத வசனங்களிலே திடப்படுத்துவதற்காக கிறிஸ்து இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். என்றால் இந்த உலகம் அவருக்கு அப்பொழுது தேவையில்லை. அவருக்கு தேவையானது அவர் பரமேறின உடனே அவருடைய வேலைகளை செய்ய ஒரு சிறு கூட்டம் ஆயத்தமாக வேண்டும், அவருடைய சீடர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக முதலே அவர்களை திடப்படுத்த வேண்டும். வேதவசனங்களிலே நான் சொன்னபடி உயிர்த்தெழுந்தேன், தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறியது என்கிற காரியங்களை அடிப்படையாக கொண்டு அவர் வேதவசனங்களிலே சொல்லப்பட்ட அத்தனையும் நிறைவேறியதாக அங்கே மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் அவர் அந்த மூன்று காரியங்களை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். மூன்று விதமான விஷயங்களுக்காக, காரணங்களுக்காக அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு மாத்திரம் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஒன்று, அவர்களை வேத வசனத்தின் அடிப்படையிலே அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவதாக, டு விட்னஸ் டு த வேர்ல்டு, இந்த உலகத்துக்கு சாட்சியாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. மூன்றாவதாக, மரணம் என்ற ஒன்று இருந்தால் உயிர்ப்பு உயிர்த்தெழுதல் என்ற ஒன்று உண்டு என்று ஒன்று வரும் என்பதை உலகத்துக்கு அறிவிப்பதற்காக. ஆக இந்த மூன்று காரணங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 7 தடவைகளிலும் அவர் காட்சி கொடுக்கும்போது, தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு காட்சி கொடுக்கும்போது ஒரு சாதாரணமாகவே அவர் நடந்தார், ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் 3 இடங்களிலே தன்னுடைய வல்லமையை அவர் காட்டினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அற்புதம் செய்யக்கூடிய சக்தியை அவர் 3 இடங்களிலே காட்டினார். ஒன்று, பூட்டிய வீட்டுக்குள்ளாக உள்ளே வந்தார். இன்னொன்று, திபேரியா கடற்கரையிலே அவர்கள் வலை வீசி மீன்களை தேடிக்கொண்டிருக்கும்போது சீடர்கள் மீன்கள் இரவு முழுவதும் தேடி அகப்படவில்லை. ஆண்டவர் இயேசு அங்கு காட்சி கொடுத்து வலையை உங்கள் வலதுபுறம் போடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி 153 பெரிய மீன்களை அவர்கள் பிடித்து வருவதற்காக ஒரு பெரிய அற்புதத்தை அவர்களுக்கு அங்கே செய்தார். 3வது நிகழ்ச்சி, அவர்கள் அந்த மீன்களை பிடித்து விட்டு வெளியே வரும்பொழுது, கடற்கரைக்கு வரும்போது அங்கே ஏற்கனவே கரி நெருப்பு மூட்டப்பட்டிருப்பதையும், அங்கே மீன்கள் பொறிக்கப்பட்டிருப்பதையும், அப்பம் சுடப்பட்டு இருப்பதையும் அவர்கள் பார்த்து அவர்கள் அதிசயப்பட்டு அவர்கள் உண்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அது யார் அது செய்திருக்க முடியும் என்றால் அது ஒரு அற்புதம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் அவர் செய்த அற்புதமாக நாம் அதை சொல்ல முடியும். இப்போ 3 விதங்களிலே தன்னுடைய வல்லமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்டினார். அடுத்ததாக 3 இடங்களிலே, 1 கொரிந்தியர் 15:50 அவர் நினைவுபடுத்தினார். 1 கொரிந்தியர் 15:50, சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை என்று சொல்லி, மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்காது என்று சொல்லி அவர் 3 இடங்களிலே தன்னை காட்டினார் என்று சொல்லி பார்க்கும். 3 இடங்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்திருந்து சாப்பிட்டார், உண்டார் என்று சொல்லி நம்ம அதை பார்க்கிறோம். ஆனால் அவர் வழக்கமாக அங்கே அவர்கள் பயன்படுத்துகிற அந்த திராட்சை ரசம் அவர் அருந்தவில்லை. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் வரும் வரை நான் இதை புசிப்பதில்லை, நான் இதை குடிப்பதில்லை என்று சொல்லி ஏற்கனவே ராப்போஜனத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் அவர் மீன்கள் சாப்பிடுகிறார், அப்பம் சாப்பிடுகிறார் என்றுதான் வேத புத்தகம் சொல்லுகிறது. திராட்சை ரசம் அவர்கள் வழக்கத்தின்படி அவர்கள் அருந்தவில்லை என்பதை குறித்தும் வேதவசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த வல்லமையை காட்டும் பொழுது பூட்டிய வீட்டுக்குள்ளாக உள்ளே வருகிறார். எப்படி அது நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதுதான் ஒரு ஆவிக்குரிய சரீரம் என்கிற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லி கொரிந்தியரின் புத்தகம் அதே அதிகாரத்திலும் சரி, 13வது அடையாளங்கள் இந்த காரியங்களெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஆவிக்குரிய மேனிகளை குறித்து
பரலோகத்தின் மேனிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். வேத புத்தகத்திலே திருச்சபையினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் பொழுது இமை பொழுதலை நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தெசலோனிக்கியர்களது நிருபத்திலே அப்போ ஆவிக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னால் அவருடைய சரீரம் ஒரு ஆவிக்குரிய மேனியை சரீரத்தை கொண்டதாக இருந்தது என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். பழையபடி தன்னுடைய சரீரம் அங்கே ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த சரீரம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த சரீரத்தை இவர் பெற்றவராக அவர் காணப்படவில்லை. ஏனென்றால் அந்த சரீரம் உபாகம 34 அதிகாரத்திலே மோசேயினுடைய சரீரம் எப்படி மறைக்கப்பட்டதோ அதை குறித்து யூதா புத்தகத்திலே காபிரியல் தூதனும் சாத்தானும் தர்கித்து கொள்வதாக நாம் வாசிக்கிறோமே, எங்கே மோசேயினுடைய சரீரத்தை அடக்கம் செய்தீர்கள் என்று சொல்லி அது இந்நாள் வரைக்கும் அது அறியப்படவில்லை என்று வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல மோசே இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருந்த மோசேயினுடைய சரீரமே மறைக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் மறைக்கப்பட்டிருந்தது. அது எங்கு என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த சரீரம் திரும்ப கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்றால் தன்னை குத்தினவர்களை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேத புத்தகம் சொல்கிறது. அதன் அடிப்படையில் மீண்டும் அந்த சரீரம் கொடுக்கப்படலாம், நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வரலாம். கடவுளுடைய சித்தம் இருப்பின் அது கொடுக்கப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பழைய சரீரத்தின்படி அல்ல, ஒரு புதிய ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றவராக அவர் அங்கே உயிர்த்தெழுந்து வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவருக்கு சொல்லப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீரம் அங்கே மறைக்கப்பட்டது, கல்லறையில் மறைக்கப்பட்டது. அங்கே பார்க்கும் பொழுது அவர்கள், ஆனால் தோமா நீங்கள் பார்க்கும்போது என் விரலிலே என்னுடைய கையிலே இவனுடைய விரலை விடு, என்னுடைய விலாவில் இவனுடைய விரலை விடு என்று சொல்கிறாரே ஒழிய அவர் யாரையும் தொடவிடவில்லை. நீங்கள் முதலாவது உயிர்த்தெழுதலின் மகதலேனா மரியாளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கூட யோவானாச்சி நூலில் என்னை தொடாதே என்று சொல்லி சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தொட்டதாக நம் வேத புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியாது. அப்படி என்றால் அது ஒரு வகையான சரீரம், ஆவிக்குரிய சரீரம். ஆனால் அந்த காயத்தை, விழாவில் இருந்த காயத்தை, விரல்களிலே இந்த கையில் இருக்கக்கூடிய காயத்தை அவர் காட்டுகிறார். ஏனென்று சொன்னால் இவர் ஆவி என்று பயந்து விடக்கூடாது சீடர்கள். இவர் ஏதோ ஒரு பூதம் என்று சொல்லி சீடர்கள் பயந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னை பலமுறை நான் சாதாரணமான உங்களோடு 3.5 ஆண்டுகாலங்கள் அல்லது 3.5 ஆண்டுகாலங்கள் வாழ்ந்த இயேசுதான், அதே சரீரம்தான் என்று சொல்லி காட்டுவதற்காக, அதை உலகத்திலே மெய்ப்பிப்பதற்காக இதை காட்டுகிறார். 2000 ஆண்டுகள் வாழ்ந்த கிரேக்கர்கள், அவர்கள் ரீஇன்கார்னேஷன் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த மறுபடியும் அது என்ன சொல்வது, மறுபிறப்பு அல்லது மறுபிறவி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அவதாரம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியமாக அந்த நம்பக்கூடிய அந்த நிலையில் இருந்தார். அது மாதிரி அல்ல, நான் உயிர்த்தெழுந்த நான் தான், உங்களோடு வாழ்ந்த 3.5 ஆண்டுகாலம் ஊழியம் செய்த கடவுளுடைய குமாரன் நான் தான், இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு நிரூபிப்பதற்காக இந்த தன்னுடைய சரீரத்தை காட்டுகிறார். அவர்களோடு அமர்ந்திருந்து 3 முறை போஜனம் பண்ணினார். ஏனென்றால் ஆவி சாப்பிட முடியாது, ஆனால் இந்த சரீரத்தை பெற்றவர்கள் அதே முறையில் அவர் பழைய முறையில் அவர்களோடு வாழ்ந்தபோது அப்பத்தை பிட்டு சாப்பிட்டாரோ, அதே போல் எம்மாவு செல்லுகிற வேளையிலும் கூட அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் கூறி சாப்பிடுகிறார். அந்த ஸ்டைல் ஆஃப் ஈட்டிங், அந்த சாப்பிடக்கூடிய முறையை வைத்து சீடர்கள் கண் திறக்கப்பட்டது, அவர்கள் அதை உணர்ந்தார்கள் என்று சொல்லி வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தன்னை வெறும் ஆவியோ அல்லது பூதமோ என்று அவர்கள் நம்பிவிடக்கூடாது, மிரண்டுவிடக்கூடாது என்பதற்கு அடையாளமாக நான் உங்கள் கர்த்தர் தான், உங்கள் போதகர் தான் என்பதை நிரூபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பல முறை இந்த பல காரியங்களை அவர்களுக்கு செய்கிறார். அதன் அடிப்படையில் தான் சீடர்கள் நம்முடைய ஆண்டவர் தான் இவர் என்று சொல்லி ஆணித்தரமாக உறுதியிட்டு அவர்கள் நம்பினார்கள். அதையே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் பவுலும் யோவானும் தன்னுடைய நிருபங்களின் மூலமாக, பிரசங்கங்களின் மூலமாக, கடிதங்களின் மூலமாக அவர்கள் ஆணித்தரமாக உலகத்திற்கு சொன்னார்கள். அதை தான் நாமும் இன்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே, சரிங்களா? ஸோ இந்த ஒரு நிகழ்வோடு கூட இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தரிசனத்தை, உயிர்த்தெழுந்த பின் அவர் யாருக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தார்,
எந்த முறையில் ஆர்டரில் கொடுத்தார் என்பதை நாம் தியானித்து நாம் நிறைவு செய்யலாம். முதலாவது தரிசனம் அவர் யாருக்கு கொடுத்தார் என்பது நினைவில் இருக்குதா யாருக்காவது? மார்க்கு நற்செய்தி நூல் 16:9-11 இருக்கட்டும், அல்லது அப்போ யோவான் நற்செய்தி நூல் 20:11-18 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க சொன்னால், அங்கே முதல் தரிசனம் மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். முதல் தரிசனம் ஏன் மகதலேனா மரியாளுக்கு? சீடர்களும் ஓடினார்கள், யோவான் ஓடுகிறார், பேதுரு ஓடி வருகிறார், கல்லறைக்கு ஓடி வருகிறார், ஆனால் மகதலேனா மரியாளுக்கு மட்டும் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். ஏன், என்ன நடந்தது? நீங்கள் இந்த ரெண்டு வேத வசன பகுதியையும் வாசித்து பாருங்கள். ஒரு தூதன் வந்து அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்ன உடனே மற்றவர்கள்லாம் ஓடிடுறாங்க. ஆனால் மகதலேனா மரியாள் மாத்திரம் சென்றவள் ஓடி அவங்களோடு திரும்பி போனவங்க திரும்ப வந்து, நான் எப்பொழுது என் ஆண்டவரை பார்க்க போகிறேன் என்று சொல்லி அழுது கொண்டு அந்த கல்லறை அறையை திரும்பி வந்து அவர் நின்று கொண்டு இருக்கிறாள், அழுது கொண்டு இருக்கிறார் என்று வேதவசனம் அங்கே சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோவான் 20:11, மரியாளோ கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவரை தேடுவதற்காக, நான் எப்பொழுது ஆண்டவரை பார்க்க போகிறேன் என்ற ஆர்வம், ஆண்டவர் மேலே கொண்ட அன்பு மற்றவர்களை காட்டிலும் மகதலேனா மரியாளுக்கு அதிகமாக இருந்தது. என்றால் இதே மகதலேனா மரியாளிடம் ஒரு முறை 7 பேய்கள் அவளுக்குள்ளாக குடியிருந்தது, அதை விலக்கி வைத்து பெரிய அற்புதம் செய்து அவளை விடுதலை செய்தார் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. மார்க்கு 16:9 அல்லது லூக்கா 8:2-3 நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், 7 பேய்கள் அவருக்குள்ளாக இருந்தது. 7 டீமென்ஸ் என்று சொல்வார் இல்லையா, கெட்ட ஆவிகள் அவளுக்குள்ளாக இருந்தது. அவளை விடுதலை செய்த ஆண்டவர் அகல் ஆண்டவர் மேலே அளவில்லாத அன்பு, அந்த அன்பினாலே அவள் கல்லறையில் இருந்து அவர் எழுந்து போகாதபடி அவர் அங்கேயே இருந்து அழுது கொண்டு இருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு தோட்டக்காரனாக அவர் தென்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுதுதான் மரியே என்று அழைக்கிறார், ரபூனி என்று சொல்லி போதகரே என்று அழைத்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர் அறிந்து கொள்கிறார் என்று பார்க்கும் முதலாவது தரிசனம் மகதலேனா மரியாளுக்கு. இரண்டாவது தரிசனம் இது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவர்கள் கல்லறைக்கு இருட்டோடு போகும்போது மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனம் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது தரிசனமாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு நற்செய்தி நூலின் கடைசி அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க சொன்னால் அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. 28:9-10 அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது, எவர்கள்? சீடர்களும் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் என்று சொல்லி 28:28 முதல் வசனம் சொல்கிறது. அப்போ முதலாவது தரிசனம் மகதலேனா மரியாளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதாக நாம் யோவான் நற்செய்தி நூலிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு நற்செய்தியாளர் இதை இப்படி வேறு விதத்தில் சொல்கிறார், மரியாளும் மகதலேனா மரியாளும் மற்ற சீஷர்களும் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். அப்பொழுது மரியாளும் மகதலேனா மரியாளும் அங்கே அந்த தூதரை பார்க்கிறார்கள். 5 தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, பயப்படாதீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த விஷயத்தை சொல்வதற்காக அவர்கள் தன்னோடு கூட இருக்கக்கூடிய மற்ற சீடர்களுக்கு சொல்வதற்காக அவர்கள் போகிற வழியிலே 9 மற்ற 28:9 அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து, அவர்கள் என்று பன்மறையில் போடப்பட்டிருக்குது, கிட்ட வந்து அவர் பாதங்களை தெளிவு அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, பயப்படாதீங்க, என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள், நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று சொல்லுங்கள். ஸோ இது ரெண்டாவது தரிசனமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். முதலாவது தரிசனம் மகதலேனா மரியாளுக்கு, இரண்டாவது தரிசனம் மரியாளும் மகதலேனா மரியாளும் அவர்கள் திரும்பி போகிற வழியிலே அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய தரிசனம் அங்கே அவர்களுக்கு இருந்ததாக நாம் இந்த பகுதியில் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். பிரியமானவர்கள், இதுவும் அதே நாளிலே உயிர்த்தெழுந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளிலே இரண்டாவது தரிசனம். மூன்றாவது தரிசனம் அதே நாளிலே மாலை வேளையிலே எம்மாவு என்கிற ஒரு ஊருக்கு சீடர்கள் பயணம் போகிறார்கள். அதை நாம் லூக்காவின் நற்செய்தி நூல் 24:13-33 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். எருசலேமிலிருந்து 7-8 தொலைவிலே எம்மாவு என்கிற ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்துக்கு போவதற்காக 2 சீடர்கள், அப்போஸ்தலர்கள் அல்லாத 2 சீடர்கள் அவர்கள் அங்கே செல்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த 2 சீடர்களுடைய பெயர்கள்
லூக்கா 24:34 சொல்லப்பட்டிருக்கிறது. கிளையோப்பா என்கிற ஒரு சீடனும் சீமோன் என்கிற ஒரு சீடனும், அப்போஸ்தலனாகி சீமோன் ஆகி பேதுரு அல்ல, இது வேற ஒரு சீமோன், சீமோன் என்கிற சீடனுமாக இந்த இரண்டு சீடர்கள் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். எம்மாவுக்கு போகும்போது உயிர்த்தொழுதின் காரியங்களை குறித்து, ஆண்டவருடைய மரணத்தை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிப்போக்கன் போல அவர்களோடு நடந்து போக ஆரம்பிக்கிறார். அப்பொழுது என்ன, எதை குறித்து பேசிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியலை போல இருக்குது, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்சுட்டார், அவர் ரொம்ப நல்லவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, மந்த புத்தி உள்ளவர்களே என்று சொல்லி அவர்களை திட்டுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, 25:24 தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. என்ன சொல்கிறாரு, வேத வசனத்தை நம்பாத மந்த இருதயம் உள்ளவர்களே. வேத வசனத்தில் மூன்றாம் நாளிலே அவர் அடிக்கப்பட்டவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி உயிர்த்தெழும் என்று வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. தீர்க்க தரிசனங்கள் எத்தனை பேரை கொண்டு தேவன் உரைத்திருக்கிறார். இந்த உரைத்தவைகளையெல்லாம் நம்பாத, விசுவாசிக்காத மந்த புத்தி உள்ளவர்களே. இன்றைக்கு உலகத்தை பார்த்து ஆண்டவர் பயன்படுத்துகிற அதே வார்த்தை தான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குமான விசுவாசம் குறைவான காரியங்களிலே ஈடுபடுகிற நமக்கும் கூட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை, திட்டுகிற ஒரு வார்த்தை தான் மந்த இருதயம் உள்ளவர்கள். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறையோ நாம் அவ்விசுவாசத்திற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ அற்புதங்கள், அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தாலும் அந்த சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த விசுவாசத்தை நாம் தொலைத்து விடுகிறோம். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொன்ன இந்த வாக்கியம், இந்த வார்த்தை நம்முடைய புத்திக்கு நினைவுக்கு வர வேண்டும். பிரியமானவர்களே, மந்த இருதயம் உள்ளவர்களே, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை திட்டுகிறார். சொல்லிட்டு பல காரியங்களை அவர் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கார். எத்தனை முறை தான் உங்களுக்கு நான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் சொல்லிட்டு, தீர்க்கதரிசிகள் மோசே முதலான தீர்க்கதரிசி சொன்ன காரியங்களை எல்லாம் விளக்கி சொல்லிக்கிட்டே வர. அப்போ எம்மாவு போய் சேர்ந்த உடனே அவர் திரும்ப இன்னும் போகிற மாதிரி காட்டுகிறார். ஆனால் நீங்கள் வாங்க, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பந்தி அமர்த்துறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிடும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாக நம்ம அங்கே பார்க்குறோம். இது மூன்றாவது நிகழ்வு. கொடு நான்காவது, இது அதே நாளிலே மாலை வேளையில் நடந்த ஒரு நிகழ்வு. அடுத்து நான்காவதாக சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 20:19 யோவான் நற்செய்தி நூல் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று அவர் அங்கே சொல்லுகிறதாக நம்ம பார்க்குறோம். அப்போ சீடர்களுக்கு அவர் அங்கே காட்சி கொடுக்கிறார். அதே நாளிலே அன்று இரவிலேயே அந்த நிகழ்ச்சி நடந்ததாக நம்ம அதை பார்க்குறோம். அப்போ நான்காவது தரிசனமாக அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுத்த காரியம். பிரியமானவர்களே, அப்போ நமக்கு தெரியும் தோமா என்கிற ஆண்டவருடைய சீடர் அங்கே இல்லை, அப்போஸ்தலனாகிய தோமா அங்கே இல்லை. முதல் முறையாக சீடர்களுடைய மொத்த குழுவுக்கும் அவர் காட்சி கொடுக்கிறார், அங்கே அப்போஸ்தலனாகிய தோமா இல்லை. அவர்கிட்ட போய் இந்த சீடர்கள் சொல்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம் என்று அந்த மகிழ்ச்சியான காரியத்தை அவர்கள் உணர்வுபூர்வமாக சொல்லும்போது தோமா சொல்கிறாரு, நான் அவரை பார்த்தால்தான் நம்புவேன். யோவான் 20:25 நான் அவரை பார்த்தால்தான் நம்புவேன், என்னுடைய விரலை எடுத்து அவருடைய விலாவிலே போட்டு என்னுடைய அவருடைய காயங்களை எல்லாம் நான் பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொல்லி அவர் அங்கே சொன்ன உடனே அடுத்த தரிசனம் தோமா உட்பட இருந்த சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அது ஐந்தாவது தரிசனமாக நாம் ஒரு வாரம் கழித்து நடந்ததாக வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 20:26-29 உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே சீடர்கள் தோமாவுடன் இருந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து தோமாவை விசேஷமாக கூப்பிட்றார், தோமாவே வா என்று சொல்லி, பார் என்னுடைய காயங்களை பார் என்று சொல்லி அவர் காட்சி கொடுத்து அவர் சொல்லுகிறார், உன்னுடைய விரலை எடுத்து என்னுடைய காயங்களிலே போடு என்று சொல்கிறார். ஆனால் அவர் அங்கே கையை விட்டு அவர் பார்த்ததாக வேத புத்தகத்தில் சொல்லல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவரை தொட முடியாதபடி அவர் தன்னை பாதுகாத்து கொண்டார். அந்த விசேஷமான சரீரம் அவருக்குள்ளாக இருந்தபடினாலே அதை பாதுகாத்து கொண்டா என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். மகளிர் நம் அறியாளுக்கும் கூட என்னை தொடாது என்று சொன்னார் என்று நம்ம பார்ப்போம்.
அப்போ அப்போஸ்தலனாகிய தோமா அவரை பார்த்த உடனே இந்த காயத்தை காட்டின உடனே என்ன சொல்கிறாரு, என் தேவனே என் ஆண்டவரே, மை லார்ட் அண்ட் மை காட் என்று சொல்லி அவர் காலையில் விழுந்து அவர் சந்தோஷப்பட்டு நமஸ்கரித்தார், ஸ்தோத்திரம் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஐந்தாவது காட்சி தோமாவுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியிலே ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், தோமாவே நீ என்னை பார்த்து தான் விசுவாசித்தாய், ஆனால் பார்க்காமல் விசுவாசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள், என்னை காணாமல் விசுவாசித்தவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் வரப்போகிறாங்க உன்னுடைய சந்ததிக்கு பின்னால், உனக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான வருடங்கள் 2000 வருடங்களாக காணாமல் விசுவாசிக்க போகிற ஒரு பெரும் கூட்டத்தை தேவன் ஏற்பாடு செய்ய போகிறார். அந்த ஜனம் உன்னை காட்டிலும் பேறு பெற்ற ஜனம், உன்னை காட்டிலும் பாக்கியமுள்ள ஜனம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரியமான சகோதர சகோதரரே, அந்த கூட்டத்தில் தான் உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆம், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீடர்கள் அவரை நம்பவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார், அவர் எந்த உயரத்தில் இருப்பார், எந்த கலரில் இருப்பார், எப்படி பேசுவார், என்ன எதுவே தெரியாமல் பார்க்காம ஒரு கூட்ட ஜனம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் தான் நாமும் நீங்களும் இருக்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டவர் அங்கு பாராட்டு தெரிவிக்கிறார், பேறு பெற்றவர்கள் என்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் பிளஸட் என்று இருக்கும், பிளஸட் என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அப்போ காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பாரு. ஸோ இது எத்தனாவது தரிசனம், ஐந்தாவது தரிசனம். ஆறாவது தரிசனம் 1 கொரிந்தியர் 15:6 வாசித்து பார்த்தால் அங்கே அப்போ சொன்னாங்க பவுல் எழுதுகிறார், அவர் அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார் என்றெல்லாம் சொல்லிட்டு 500 பேருக்கும் அதிகமானோருக்கு அவர் தரிசனமானார் என்று சொல்லி அங்கே அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆனால் நம்ம 4 நற்செய்தி நூல்களை வாசித்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த 500 பேரை எங்கே அவர் பார்த்தாரு, எப்படி பார்த்தார், எந்த இடத்துல பார்த்தாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார், 500 பேருக்கும் அதிகமானவருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தரிசனமானார் என்று வேதத்திலே அவர் சொல்ல அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் 4 நற்செய்தி நூல்களில் இல்லை. அப்படி என்றால் காட்சி கொடுத்திருக்க கூடும், ஆனால் எந்த இடம், எந்த சூழ்நிலை, எந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலா இரவிலா எந்த கிழமை என்று நமக்கு வேத புத்தகத்தில் சொல்லப்படவில்லை, ஆனால் காட்சி கொடுத்தார். ஆகையால் இதை நம்ம 6வது தரிசனமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். 7வது தரிசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது, சீடனாகி யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது என்று அங்கே சொல்லுகிறார். அதே 1 கொரிந்தியர் 15:7 யாக்கோபுக்கு தரிசனமானார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. யாக்கோபு யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்தனுடைய சகோதரன், தம்பி முறை. அவருக்கு அவர் விசேஷமாக தரிசனமானார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் தம்பிதான் என்பதற்கு அடையாளமாக ஆதாரமாக மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய 13:55 எழுதுகிறார். மார்க்கு நற்செய்தியாளர் 6:3 கலாத்தியர்கள் எழுதப்பட்ட நிறுவம் 1:9 யாக்கோபு இயேசு கிறிஸ்தனுடைய சகோதரன், பிரதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தன்னுடைய உடன் பிறந்தவருக்கு, தன்னுடைய உறவினரான ஒருவருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தது 7வது தரிசனம் பார்க்கும். அடுத்து 8வது தரிசனம், கலிலேயா மலை மேலே ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுக்கிறார். இது மத்தேயு 28:16-17 வாசித்து பார்த்தோம்னு சொன்னால் கலிலேயா மலையிலே அவர் தரிசனம் கொடுத்ததாக இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இந்த கலிலேய மலை என்பது ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கலிலேய மலைக்கு போங்க, நான் அங்கே வருவேன் என்று சொல்லி மத்தேயு 26:32 மார்க்கு 14:28 இந்த 2 வசன பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கலிலேய மலையில் நான் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பேன் என்பதாக அவர் அங்கே சொன்னதாக பார்க்கிறோம். ஆகையால் கலிலேய மலை மீது தன்னுடைய சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுத்ததாக நம்ம சொல்கிறோம். இதை 8வது காட்சியாக நம்ம சொல்ல முடியும். அடுத்து 9வது காட்சியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கலிலேய கடற்கரையிலே காட்சி கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 21:1-24 உள்ள நீங்கள் வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் கலிலேயா கடற்கரை, அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 153 பெரிய மீன்கள் பிடிக்கத்தக்கதாக ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அந்த இடத்துல செய்கிறார். சரிங்களா, கலிலேயா கடற்கரை. இதை வந்து ஒரு நீளமான ஒரு தரிசனம் என்று சொல்வார்கள். வேத புத்தகத்தில் மிக குறைவான ஷார்ட்டஸ்ட் அப்பியரன்ஸ் அல்லது மிக குறைவான தரிசனம் என்று மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை சொல்லுவாங்க. ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அவர் தரிசனம் கொடுத்து விட்டு மறைந்து போகிறார். சரிங்களா, ஆனால் ரொம்ப நீளமான தரிசனம் என்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்னால் அவர் காட்சி கொடுத்த அந்த நீளமான தரிசனம் என்று எம்மாவு நிகழ்ச்சியை சொல்லுவார்கள். எம்மாவு நிகழ்ச்சி, எம்மாவு வந்து எருசலேமிலிருந்து 7 அல்லது 8 மைல் தூரம்,
ஒரு மைல வந்து பேசிக்கிட்டே கிடக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு 15-20 நிமிஷம் ஒரு சாதாரணமாக நடக்கிறவர்கள் கடந்து செல்வதுக்கு இருக்குன்னா ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ 1.5 மணி நேரம் தன்னுடைய சீடர்களோடு அவர் நடந்து கொண்டே பேசிக்கொண்டே போகிறார். அங்கே ஒரு எம்மாவு போகும்போது அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் சாப்பிட்றாங்க. ஸோ எப்படியும் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தன்னுடைய சீடர்களோடு அதை அவர் ஆண்டவர் இருந்திருப்பார். ஆகையால் வேத புத்தகத்தில் இந்த 10 தரிசனங்களில் மிக நீளமான தரிசனமாக இந்த எம்மாவு போகிற அந்த தரிசனத்தை, எம்மாவு போகும்போது அந்த சீடர்களுக்கு கொடுத்த தரிசனம் தான் என்று சொல்லப்படுகிறது. மிக குறுகிய தரிசனம் மகதலேனா மரியாளுக்கு கொடுத்த தரிசனம் என்றும் சொல்லப்படுகிறது. சரி, இப்போ இந்த கலிலேய கடற்கரையில் இருந்த தரிசனமும் ஒரு நீளமான தரிசனம் தான். ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பேதுரு முதற்கொண்டு மற்றவங்க எல்லாரும் வாங்க மீன்பிடிக்க போகலாம்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. பேதுரு நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா பேதுரு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிக அற்புதமான ஒரு பாத்திரம். ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுதுட்டார், அதுக்கப்புறம் என்ன ஆகுது என்னன்னு தெரியல, ராஜ்யத்தை தருவாரா தரமாட்டார் என்று பல குழப்பங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒன்றும் பரிசு தாவி கொடுக்கப்படவில்லை. பெந்தகோஸ்தே நாளில் தான் பரிசு தாவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வேதத்தினுடைய சகல ரகசியங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் பார்க்கத்தக்கதாக கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அதுவரை அவர்களுக்கு வந்து என்ன நடந்தது என்பதை தெரியாமல் இருந்தது. ஆகையில் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பழைய வாழ்க்கையே அவங்க வாங்க மீன்பிடிக்க போகலாம், இனிமேல் எங்கிட்ட யார் நமக்கு சாப்பாடு போட போகிறா என்று சொல்லி பேதுரு வந்து தன்னோடு கூட இருந்த ஆண்டவருடைய சீடர்களுக்கு சொல்கிறாரு, இப்போ நாங்களும் வாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவோடு மீன்பிடிக்க போகிறாங்க. அப்போ மீன்பிடிக்க போகும்போது தான் அந்த கலிலேய கடற்கரையில் இரவு முழுவதும் அவர்கள் தேடி பார்க்கிறார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் மீன்பிடிப்பதற்காகவா ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்தார், தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக அந்த 12 சீடர்களையும் அப்போஸ்தலாக மாற்றினது மீன்பிடிப்பதற்காகவா அல்ல, மனிதர்களை பிடிப்பதற்காகவே என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா. ஆக எந்த நோக்கத்திற்காக கடவுள் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்திற்கு உட்பட்டு நாம் செல்லும்போது தான் நமக்கு வெற்றி நிச்சயம். அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு நான் என்னது பாதையிலே போகிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கு கண்டிப்பாக தேவன் தோல்விகளை கொடுத்து கொண்டே வருவார். வாசல்கள் அடைக்கப்பட்டதாகவே இருக்கும், எந்த பகுதியில் சென்றால் வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று நாம் உணர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் தேவன் நமக்கு காட்டுகிற வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி, மீன்பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் அவர்களுக்கு இரவு முழுவதும் பாருங்கள், அவங்க எல்லாருமே ஃபிஷர்மேன், மீனவர்கள், அவர்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் மீன் பிடிக்கலாம், எங்கே மீன் கிடைக்கும், எங்கே சின்ன மீன் கிடைக்கும், எங்கே பெரிய மீன் கிடைக்கும் என்று நன்றாக தெரியும். நன்றாக தெரிந்த ஒரு பகுதியில் தான் அவர்கள் ஜீரோ வாங்கினார்கள். இரவு முழுவதும் அவர்கள் தேடி பார்த்து ஒன்றும் கிடைக்கல. அதற்கு பின் தான் ஆண்டவர் அவர்கள் மேல் பரிதாபப்பட்டு எங்கள் பிள்ளைங்களே எங்கே மீன் கிடைக்கலையே அப்படின்னா இல்லை வலதுபுறம் போடுங்கன்னு சொல்லிட்டு 153 பெரிய மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. அப்போ தான் பேதுரு பார்த்துட்டு அவர் கர்த்தர் ஆண்டவர் என்று சொல்லி அவர் இறங்கி குதித்து ஓடி வருகிறார். அவர்கள் கரையில் அமர்ந்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ கலிலேயா கடற்கரை, இது 8வது தரிசனம், 9வது தரிசனம், கடைசியாக 10வது தரிசனம், ஒலிவ மலையின் மேலே அவர் ஆண்டவர் தன்னுடைய கடைசி தரிசனத்தை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தன்னை காட்டிவிட்டு பரமேறி செல்கிறார், பரலோகம் சென்றார் என்று அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:11-11 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும். ஒலிவ மலையின் மேலே அவர் தரிசனம் ஆகி தன்னுடைய சீடர்களுக்கு கடைசி காரியங்களை அவர் சொல்லிவிட்டு அவர் பரமேறி போனார். பிரியமானவர்களே, இது ஆண்டவருடைய கடைசி தரிசனம். இதுவரை 10 தரிசனங்களை நம்ம பார்த்தோம். 11வது தரிசனம் பரமேறி சென்ற பின்பால் ஒரு தரிசனம் மிக விசேஷமான ஒரு தரிசனம், தரிசனத்தை ஒருத்தர் பார்த்தார். என்னன்னு யாருக்காவது யூகிக்க முடிகிறதா, கெஸ் பண்ண முடிகிறதா? 10 தரிசனங்கள் இந்த பூமியிலே உயிர்த்தெழுத பின்னால் தன்னுடைய சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் காட்சி கொடுத்தார். 11வது தரிசனம் பரமேறி சென்ற பின்னால் ஒருவருக்கு காட்சி கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக வாழ்ந்தபோது தமஸ்கு நகருக்கு போகிறார் இல்லையா. எதற்கு போகிறார்? கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வெறித்தனத்தோடு அவர் புறப்பட்டு போனவரை ஆட்கொண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியம், அப்போ தமஸ்கு நகருக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே கூட அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறப்போகிற சவுலுக்கு அவர் தரிசனமாகி ஆட்கொண்டு நான் இயேசு என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். கண்கள் ஒளியாக அவரை பார்த்தார், கண்கள் குருடாகிட்டது என்பதை அப்போஸ்தலர்கள் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது 11வது தரிசனம். 12வது தரிசனம் ஒன்று உண்டு. 12வது தரிசனம் என்ன தரிசனம்? வெளிப்படுத்தின விசேஷம் 1:7
இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கண்களும் பார்க்க போகிற ஒரு தரிசனம். அதுதான் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை. பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் தன்னுடைய இரண்டாம் வருகையிலே மகிமையோடு வரும் பொழுது கண்கள் யாவும் அவரை காணும், அவரை உருவ குத்தினவர்கள் அவர்களை நோக்கி பார்ப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 வாசிக்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய கடைசி தரிசனமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். 12வது தரிசனம், 12 என்பது ஆளுகையின் எண் அல்லவா. 12வது தரிசனம் முடித்தவுடனே ஆளுகை ஆரம்பித்துவிடும் என்பது எவ்வளவு பொருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. தேவனுடைய திட்டம் ஒவ்வொன்றும் அளப்பரியது, ஆற்றல் உள்ளது. மிக அழகாக, மிக துல்லியமாக தன்னுடைய திட்டத்தை தேவன் வந்து இன்றளவும் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். பிரியமான சகோதர சகோதரே, அது உங்களை குறித்தாக இருந்தாலும், என்னை குறித்ததாக இருந்தாலும், ஊழியத்தின் காரியங்களை குறித்ததாக இருந்தாலும், அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை குறித்ததாக இருந்தாலும், அவருக்கென்று ஒரு காலம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் அடிப்படையிலும், அந்த காலத்தின் அடிப்படையில் தான் அவர் செயல்படுத்தி கொண்டு வருகிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமான சகோதர சகோதரர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைய இந்த 10 தரிசனங்கள், முதல் 10 தரிசனங்களிலே 6 தரிசனங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே மாத்திரம் கொடுக்கப்பட்டதான். ஏன்? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கூடுகை, ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு என்றால் நமக்கு பயமாக இருக்குது. சர்ச்சுக்கு போக கூடாமல் பண்ணிடுவாங்களோ. ஏ, ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடேயாக இருந்தது, ஹோலிடேயாக எப்படி மாறியது என்றால், அதற்கு ஒரு காரணம், 6 தரிசனங்களும் ஞாயிற்றுக்கிழமையிலே, வாரத்தின் முதலாம் நாளிலே, விடியற்காலையிலே, மாலையிலே, இரவிலே என்று சொல்லி ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். அது மட்டுமல்ல 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள் என்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில். அந்த 50வது நாள் ஆதி திருச்சபைக்கு ஆவி, தூய ஆவி கொடுக்கப்பட்ட அந்த நாளும் ஞாயிற்றுக்கிழமை தான். நீங்கள் ஆண்டவராடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலிருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா, 50 நாள் கால்குலேட் பண்ணால் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். வாரத்தின் முதலாம் நாளிலே தேவனுடைய ஆவி தன்னுடைய வல்லமையை அவர் தன்னுடைய சீடர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் 120 பேர் கொண்ட அந்த அறையிலே அவர் கொடுத்தார்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவர் தரிசனமான பல இடங்களில் தரிசனமானதும் ஞாயிற்றுக்கிழமையில், தேவன் தன்னுடைய ஆவியை, வல்லமையை அவரை நம்பி இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய சீடர்களுக்கு கொடுத்ததும் ஞாயிற்றுக்கிழமையில். சரிங்களா? இந்த பரமேறினார் இல்லையா, பரலோகம் ஒலிவமலையிலிருந்து பரமேறினார், இது வந்து 40வது நாள். 40 நாளளவும் ஒரு உயிரோடு இருந்து தன்னை காட்டினார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளும். 40வது நாள் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் அந்த நாள் எந்த நாள்னா வியாழக்கிழமை வரும். ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுகிறார், அதிலிருந்து 40 நாள் கழித்து பார்த்தோம்னு சொன்னால் வியாழக்கிழமை. ஸோ ஒரு வியாழக்கிழமை அவர் பரமேறினதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இப்படி வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனுடைய ரகசியங்களும் அதிசயங்களும் அளவில்லாமல் காண கிடக்கிறது. பிரியமானவர்களே, அதை நாம் வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது தேவன் நமக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுத்து நம்ம இன்னும் சத்திய ஆழத்திலும் அறிவிலும் அவருடைய ஞானத்திலும் அவர் நம்மை வழிநடத்துவார். ஸோ இந்த ஒரு உரையோடு கூட நாம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே, மீண்டும் ஒரு வேதாகம அதிசயங்கள் என்கிற தலைப்பிலே வியாழன் வேதபாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கிருபையும் கரமும் நம்மோடு இருந்து என்றென்றும் காத்து வழி நடத்துவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.